ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்காதா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்த காலம் போய் ஏண்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லோரும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் பாபு பாண்டியன், உங்களின் நண்பன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலனாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்னெல்லாம் பிரச்சனைகள். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், நம்ம வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னாங்க, நம்ம வீட்டில் ப்ராப்பராக சேர் இருக்காது, அது மாதிரி லேப்டாப் வைக்கிற டேபிள் இதுவும் இருக்காது. இதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று பெட்டில் உட்காந்துட்டு இல்லை படுத்துக்கிட்டு வேலை செய்வோம். சில நேரம் பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்து வேலை செய்வோம், சில நேரம் தரையில் உட்காந்து வேலை செய்வோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறதுனால இப்போது நமக்கு எதுவும் தெரியாதுங்க. போக போக பார்த்திங்கன்னா நமக்கு பேக் பெயின் வர ஆரம்பிக்கும், நெக் பெயின் வர ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நம்ம ஹெல்த் ரீதியாக வர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு ஒர்க் பண்ண ஃபீலே இருக்காது. ஒர்க் டைமிங், ஒர்க் டைமிங் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எப்போ லாகின் பண்ணுறோம், எப்போ லாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. இஷ்டத்துக்கு லாகின், இஷ்டத்துக்கு லாக் அவுட்டு. அது மாதிரி பிரேக்குன்னு ஒன்று எடுக்கிறதே கிடையாது. அது மாதிரி சாப்பிட்றதுக்குன்னு பார்த்திங்கன்னா சில முக்கால்வாசி நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இங்கிட்டு சைடில் சாப்பிட்றது, இப்படி தான் போய்கிட்டுருக்கு வாழ்க்கை. நம்ம ஆஃபீஸில் இருந்தால் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸு பிரேக்கு போகிறப்ப விடாவிட இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அதுக்கும் சான்ஸ் இல்லை. ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ் கோடை பற்றி என்ன சொல்ல, ஒரு மீம்ஸ் கூட வந்துச்சேங்க, 2020 வந்து ஒரு லுங்கியும் பனியன்லேயுமே முடிஞ்சிடும் போலையே அப்படின்னு. அப்படி தான் முடிஞ்சிடும் நினைக்கேன். இப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போய்கிட்டு இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த சந்திரமுகி படத்தில் அந்த கோயிலில் ஒரு தாத்தா வந்து சந்திரமுகியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, அது மாதிரி தான் நம்ம பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கோம். முந்தி ஒரு காலத்தில் ஆஃபீஸ்னு ஒன்று இருந்துச்சான், தனியாக பில்டிங்கு, அதுக்கு எல்லோரும் பேண்ட்டு சட்டை ஷூவு ஐடி கார்டெலாம் போட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்களாம் அப்படின்னு சொல்கிற காலம் வந்துடும் நினைக்கிறேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தப்ப உங்களோட ஃப்ரீ டைம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர டைம் சொல்லுவோம், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள டைம் சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட உங்களோட ஃப்ரீ டைம் என்ன அப்படின்னு சொன்னால் சாட்டர்டே சண்டே அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். கரெக்டாங்க, இதிலேருந்தே தெரிஞ்சது நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருப்போம்னு. அதாவது வீக் டேஸில் ஃபேமிலியோட பேசுகிற விஷயங்களே ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். இதனால் என்ன ஆகுனா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டில் எது கேட்டாலும் ரொம்ப கோவப்படுற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் சரி, இல்லை ஒர்க் ரீதியாக பிரச்சனைனாலும் சரி, நம்ம ஒட்டி திக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ வீட்டிலே பேசுறதுக்கு நேரம் இல்லை, இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம பேசி இதெல்லாம் ஷேர் பண்ண, ஸோ அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் டீ பிரேக்கில் பண்ணுற கலாட்டாக்கள், கலாய்க்கிறது ஒவ்வொருத்தரையும், இது போக ட்ரீட்டு, ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் ஆஃபீஸில், இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தாலே நிறையா விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் தோணுது. டே என்னடா ஒரே பிரச்சனைன்னு சொல்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் அப்போ உனக்கு அதில் பெனிஃபிட்டே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பெனிஃபிட்னால் என்னங்க, ஆஃபீஸ்க்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்கில் டீ செலவு, நிறைய செலவுகள் வரும். இது போக ட்ரீட்டு, மாதத்துக்கு எப்படியும் ஒரு 2 ட்ரீட் போயிடுவோம். இந்த மாதிரி செலவுகள் நிறையா இருந்துக்கிட்டு இருக்கும், அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறப்ப கண்டிப்பாக இருக்காது. சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது நம்ம தேட்டரில் பார்க்குற படத்தை வீட்டில் உட்காந்து ஓடிடியில் பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னதையும் நம்ம இந்த தேட்டர் ஓடிடியும் மேட்ச் பண்ணி பாருங்களேன், அப்படியே நிறையா விஷயங்கள் மேட்ச் ஆகும். என்ன கடைசியில் என்ன பெனிஃபிட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்காது, பாப்கார்ன் செலவு மிச்சம். சரி, இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னாங்க, நம்ம ஃபேமிலிகிட்ட என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வேலை பார்க்குறோம், ஓகேவா, வீட்டில் வந்து ஆஃபீஸ் வேலையை பார்க்குறோம். அதனால் அந்த ஆஃபீஸ் வேலை பார்க்குற நேரத்தில் நம்மளால் வீட்டில் எந்த வேலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக புரிய வைக்கணும். இதுதான் முதல் வேலை. அதே மாதிரி ஆஃபீஸில் என்ன புரிய வைக்கணும்னா, நாங்கள் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்கல, வீட்டில் வச்சு வேலை பார்க்குறோம்
அதனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அளவுக்கு இது இங்கே எதிர்பார்க்காதீங்க அப்படின்றத நம்ம ஆஃபீஸ்க்கு புரிய வைக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் முத கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க ஒர்க் டைமிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், லாகின் டைம் லாக் அவுட் டைம் அப்படின்றத செட் பண்ணிடணும். காலையில் 9 மணிக்கு நான் லாகின் பண்ணுவேன், சாயந்தரம் 6 மணிக்கு லாக் அவுட் பண்ணிடுவேன், என்னோடய அவைலபிலிட்டி 9 to 6 தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஆஃபீஸில் எப்படி யோசிக்கணுன்னா, பாபு பாண்டியன்னா காலைல 9 மணிக்கு லாகின் பண்ணுவார், சாயந்தரம் 6 மணிக்கு லாக் அவுட் பண்ணிடுவார், இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம செட் பண்ணணும். இதுக்கு இடையில 10:30 ஒரு பிரேக் எடுக்கலாம், ஒரு கால் மணி நேரம் பிரேக் எடுக்கணும் கண்டிப்பாக. லன்ச்சு கண்டிப்பாக 1:30 போயிட்டு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. இதேமாதிரி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 to 4:45 ஒரு கால் மணி நேரம் பிரேக். இப்படிலாம் பிரேக் எல்லாம் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இன்னும் முக்கியமானது, இந்த கேப்பில் பர்சனல் ஒர்க் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் என்விரான்மெண்ட், அதாவது ப்ராப்பராக சேர் வாங்கி போடலாம், அதுக்கப்புறம் டேபிள்ஸ் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை வால் மவுண்டிங்லேயே சின்ன டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராப்பர் இயர்ஃபோன்ஸ் வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கும் அந்த ஒர்க் கம்ஃபர்ட் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலுக்கு நம்ம வருவோம், அதுவும் இல்லாமல் ஹெல்த் ரீதியாக இஷ்யூ வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்களோட கம்யூனிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு குரூப் கால் வீடியோ கால் பேசி நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரி டே பிளான், இப்போ நம்ம ஒர்க்கிங் பிளானை வந்து சரி பண்ணிட்டாலும் எவ்ரி டேயோட பிளானிங்கையும் நம்ம வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ் போகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடப்போம், லிஃப்ட் இல்லாமல் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம உடம்புல மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதெல்லாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு எக்ஸசைஸ், ஏதாச்சும் புக் ரீடிங் ஹேபிட்ஸை கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் ஒர்க்கு, அப்புறம் ஈவினிங்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணலாம். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ப்ராப்பராக டைமை ஷெட்யூல் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோமையும் என்ஜாய் பண்ணுங்கள், ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்ற இதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நிறையா பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.